பேஞ்ச் நம்பர் 208 210 வரைக்கும். இரத்த வகைகள், மனித இரத்தத்தில் ஆன்டிஜென் ஆன்டிபாடின்னு ரெண்டு பொருட்கள் இருக்குது. ஆன்டிஜென் அப்படிங்கிறது வந்து ஆர்பிசியில் இருக்கும், ஆன்டிபாடி வந்து இரத்த பிளாஸ்மாவில் இருக்கும், அதாவது டபிள்யூபிசியில் இருக்குது. என்னது ஆன்டிபாடி, இது வந்து எதிர்ப்பு சக்தி, அதாவது ஆர்பிசி ஆன்டிஜனுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்னது ஆன்டிபாடின்னு சொல்கிறோம். ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஒரு பிளட்டில் இருக்கிறத வச்சு நம்ம அந்த ரத்தத்தை வந்து ஏ குரூப்பு, பி குரூப்பு, ஏபி பிளட் குரூப்பு, ஓ குரூப்பு அப்படின்னு பிரிக்கிறோம். இப்போ ஏ குரூப்பில் என்னது இருக்கும் அப்படின்னா, ஆன்டிஜென் ஏ, ஏ குரூப்பில் ஆன்டிஜென் ஏ இருக்குது அப்படின்னா ஆன்டிபாடி வந்து பியாக இருக்கும். அதாவது இந்த ஆன்டிபாடி, ஆன்டிபாடி வந்து பியாக இருக்கும். ஆன்டிஜென் ஏ இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி என்னது பியாக இருக்கும், ரத்த பிளாஸ்மாவில் காணப்படும். பி வகையில் வந்து ஆன்டிஜென், இந்த ஆன்டிஜென் இருக்குல்ல, அந்த ஆன்டிஜென் வந்து பியாக இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி வந்து ஏயாக இருக்கும். ஏபி இரத்த வகையில் ஆன்டிஜென் ஏ மற்றும் பி இந்த ரெண்டுமே வந்து ஆர்பிசியோட மேற்பகுதியில் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடி வந்து இருக்காது. இல்லை ஆன்டிபாடி ஏ பி இருக்குல்ல, ஆன்டிஜென் ஏ இருந்தால் பி இருக்கும், இங்கே ஆன்டிஜென் பி இருந்தால் ஆன்டிபாடி ஏ இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஆன்டிஜென் ஏயும் பியும் ஆர்பிசியில் இருந்துச்சுன்னா ஆன்டிபாடி ஏ பி இருக்காதுன்னு அர்த்தம், சரியா? இப்போ ஓ வகையில் வந்து ஆன்டிஜென் ஏயும் பியும், இதில் வந்து ஆன்டிஜென் ஏயும் பியும் இருக்குன்னு சொன்னால, இதில் ஆன்டிஜென் ஏயும் பியும் இருக்காது, அதுக்கு பதிலாக அந்த ஆன்டிபாடி இதில் இல்லைன்னு சொன்னோம்னா அந்த ஆன்டிபாடி வந்து இதில் இருக்கும் ஓ வகையில். அதனால் இந்த ஏபி இரத்த வகையை வந்து இந்த ஏ குரூப்பு பி குரூப்பு இந்த ஏ பி ஓ இந்த மூணு பேர்கிட்டேருந்தும் இவங்க வந்து வாங்கிக்கலாம் பிளட்டு, யார் வேணாலும் இவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அதனால் இவங்கள வந்து நம்ம வந்து அனைவரிடமிருந்தும் ரத்தம் பெறுபவர் அப்படின்னு சொல்கிறோம் ஏபி இரத்த வகையை. ஏன்னா இதில் வந்து ஆன்டிபாடி கிடையாது, எந்த பிளட்டை நம்ம கொடுத்தாலுமே இவங்க வந்து ஏற்றுக்கிடுவாங்க இந்த பிளட் குரூப்காரங்க. இதே இது ஓ வகை அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து இந்த மூணு பேர்கிட்ட இருந்துமே பிளட்டை வாங்க முடியாது, ஏன்னா இவங்கக்கிட்ட ஆன்டிபாடி மட்டும்தான் இருக்குது, ஆன்டிஜென் இல்லை. ஆன்டிபாடிங்கிறது வந்து எதிர்ப்பொருள், இவங்கக்கிட்ட அந்த எந்த பிளட்டை கொடுத்தாலும் இவங்க உடம்புல வந்து பிளட்டு வந்து கிளாட் ஆயிரும், அதாவது உறைஞ்சிரும். ஆனால் இவங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஏன்னா இதில் வந்து ஆன்டிஜென் இல்லைல்ல, அதனால் இவங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம், சரியா? ஆன்டிஜென் ஏ மற்றும் பி ஆர்பிசி மேற்புறத்தில் காணப்படுவது இல்லை, அதனால் ஆன்டிபாடிகள், ஆனால் ஆன்டிபாடிகள் வந்து பிளாஸ்மாவில் காணப்படுது, அதனால் இவங்கள வந்து யூனிவர்சல் டோனர், அதாவது ரத்தத்தை வழங்குபவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது இருக்க பாருங்க, ஓ வகை வந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம், ஏக்கும் கொடுக்கலாம், பி குரூப்புக்கும் கொடுக்கலாம், ஏபி குரூப்புக்கும் கொடுக்கலாம், ஏயும் கொடுக்கலாம். ஆனால் ஏபி வந்து எல்லாருக்கிட்டேருந்து வாங்கலாம் தவிர அவங்கக்கிட்ட அவங்க வந்து யாருக்குமே கொடுக்க முடியாது. இப்போ ஆர்ஹெச் காரணி அப்படிங்கிறது, ஆர்ஹெச் அப்படிங்கிறது இதுவும் ஒரு பிளட் குரூப் தான், ரீசஸ் அப்படிங்கிற ஒரு ரத்தத்தில் வந்து கண்டுபிடிச்சாங்க, அதனால் இதை வந்து ஆர்ஹெச் காரணி அப்படிங்கிற ரீசஸ் ஆர்ஹெச், சரியா? அந்த மங்கியோட நேமோட ஃபஸ்ட் லெட்டரை வச்சுருக்காங்க. இதை வந்து ஆர்ஹெச் பாசிட்டிவ், ஆர்ஹெச் நெகட்டிவ்னு சொல்கிறேன். இப்போ ஏ குரூப், ஏ குரூப்பு பி பிளட் குரூப்புன்னு சொல்கிறோம்ல, அதேமாதிரி தான் ஆர்ஹெச் பாசிட்டிவில் வந்து ரத்தத்தை வச்சுருக்கிறவங்க ஆர்பிசியோட மேற்பகுதியில் வந்து ஆர்ஹெச் ஆன்டிஜனை கொண்டிருக்காங்க. நம்ம இதில் படித்தோம்ல, ஏ பிளட் குரூப்புறவங்க வந்து ஆன்டிஜென் ஏயை வந்து ஆர்பிசியில் வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம்ல, அதே மாதிரி ஆர்ஹெச் பாசிட்டிவ் உள்ளவங்க வந்து ஆர்பிசியோட மேற்பகுதியில் ஆர்ஹெச் ஆன்டிஜனை வச்சுருக்காங்க, ஆர்ஹெச் நெகட்டிவ் உள்ளவங்க வந்து அந்த ஆர்பிசியில் அதை வச்சுருக்கிறது கிடையாது, அவ்வளோதான். தேங்க்யூ.